Yeah.
これ。வாசனை இன்னை ஆட்சி மரத்தடியில் இருந்து இழுத்து வந்து விட்டது என்றால் நம்பிட்டுவா? ஏப்பா, இந்த மாதிரி சமையல் இல்லையா? உங்களுக்கு நல்ல பழக்கம் போட்டிருக்க. சுவாமி, தங்களை போன்ற மகான்கள் விரும்பினார் சேவையும் செய்ய கடமைப்பட்டவர்கள் தானே. இது கைப்பிடி தானே? ஆம் சுவாமி. எல்லாம் பரமரியாய் தோன்றியா? ஆயிடுச்சு, சாப்பிடலாம். ரொம்ப அனுபவித்து சமையல் செய்தவர்கள் அல்லவா? அதனாலே தான் எது பிரதானமோ அதை உங்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டீர்களாக்கும். என்ன விழிக்கிறீர்கள்? விடுங்கள் சாபம். சுவாமி, மன்னிக்க வேண்டும். சின்னதென்று தெரியவில்லையே. போதும், நயவஞ்சகன் நடிப்பு, வாய் சர்க்கரை, கை கருணை கிழங்கு, எங்கே தலை? சாமி, வந்துதா வெளியே? இது வல்லவா எனக்கு வேண்டும்? என் உடம்பிற்கு இது வல்லவா பிரதானம்? இதை உரலிலிட்டு நீங்கள் இருவருமாக உலத்தை கொண்டு நொறுங்க இடித்து இவள் கையில் கொடுத்து பக்குவப்படுத்திச் சொல்லுங்கள். இன்னும் சிறிது நேரம் வேண்டுமானால் காத்திருக்கிறேன். மனப்பூர்த்தியோடு ஏற்றுக்கொள்கிறேன். இது உன் நாக்கு என் கடமை. சிவோகம் சச்சிதானந்தம். தங்கள் ஆஜ்ஞைப்படி
மகனின் வம்சம் தயாராகிவிட்டது. வேற யாராவது சிவனடியார்கள் இருந்தா? ஏ, இதுதான் பெரிய சிவபக்தனாச்சே, நீய உட்கார். என்னப்பா யோசிக்கிற? வேறையாகி நான் தங்களோடு உணவு கொள்ள தகுதியுடையவனா? மன்னிக்க வேண்டும். நான் சாப்பிடணுமா வேண்டாமா? சுவாமி, இன்னுமா எங்களை சொதிக்க வேண்டும். இது என்ன சோதனை? உன்னை விட்டு நான் தனியா சாப்பிட முடியுமா? பரவாயில், உட்க. தெய்வமே, இதுவும் உன் திருவிளையாட்டா? உன் சித்தப்படியே அம்மா, இந்த இடிலிருந்து கொஞ்சம் எடுத்து அதற்கும் பரவாயில். உனக்காக அல்ல தாயே, நான் சொன்னபடி செய். அப்புறம் நாம சாப்பிட வேண்டியதான். கூப்பிடலாம். யார் சுவாமி? அவன் தான் உன் குமாரனே. குமார, குமார, குமார. என்ன இது, இப்படி ரெண்டு பேரும் பேசாமையே இருந்த? நான் என்ன சாப்பிடறதா இல்லையா? இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் தாமதப்படுத்தி என்ன பட்டி போட்டு கொண்டு விடுறதா உத்தேசமா? இப்ப கூப்பிட போறியா இல்லையாப்பா குழந்தைய? கோபித்துக் கொள்ளாதீர். நான் ஒரு பாவம் அறிய என் குமாரம், என் பிள்ளை அச்சமயம் இல்லை சுவாமி. சரி சரி, நான் சாப்பிட்டு வாழ்ந்தாப்பலா. எங்க போயிருக்கான்? நல்ல சமயம் பார்த்து ரொம்ப தூரத்துக்கு அனுப்பிச்சு விட்டியா? ஆடாடா ஆடாடா ஆடாடா, இந்த ஒருவேளை ஆகாரம் கொட்டிக்கிறதுக்குள்ள இத்தனை பாடா? நன்னா சேர்ந்தாட்டப்பா ஆம்பே அம்மன்டாட்டி ரெண்டு பேரும் எல்லாம் நிறைய ஆகாரத்தை வச்சு திங்க விட மாட்டேங்கிறே. இது தெய்வத்துக்கு அடுக்குமா? போறப்பா உன் சாப்பாடு. உன் சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் போறேன். சுவாமி, சுவாமி, சுவாமி. என்னடா சுவாமி? சுவாமி, எங்க குழந்தை? சுவாமி, என் குழந்தை, குழந்தை இப்பொழுது இல்லை. என்ன இல்லை? குழந்தை இல்லை. பயலே, ஆறி நீ சொன்னதெல்லாம் பொய்யா? சொன்னதும் வாஸ்தவம் தான் சுவாமி, இதுதான் உண்மைதான். ஆனால் என்னடா, அவனை நான் பார்க்கக்கூடாதோ? விட்டு விட்டு விடுமா?
தாங்கள் என்ன சொன்னாலும் அவன் இப்போது உதவ மாட்டான். ஏன் உதவ மாட்டான்? எனக்கு அமுது படைப்பதில் அவனுக்கு இஷ்டம் இல்லையா? அவன் என்ன சிவத்ரேஷியா? சுவாமி, நாங்கள் வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு குழந்தை இல்லை. சுவாமி, சரிதா, வாய் பேச்சும் போய் கைதாடியில் வந்து விட்டதா? சுவாமி, அவனைத்தான் அடிகளுக்கு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. என் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட பையன் வேண்டும். சுவாமி, குழந்தையை கூப்பிடுவது ஐயோ, வரமாட்டானே. வரமாட்டானா? அப்படியானால் பிள்ளை இல்லாத வீட்டில் நானும் சாப்பிட மாட்டேன். கடவுளே, கடவுளே, இது என்ன சோதனை? ஐயோ, கிருதயம் படித்துவிடும் போதற்கு இது என்றும் உண்மையை சொல்லி ஈடேறுவது. ஐயனே, நீதான் சுவாமி, நாங்கள் சொல்வதற்காக இதோ உலகப்பட்டது உலக்கைக்கு தப்புமா என்றாய். கண்மணி, இப்போது நீ தத்துத்தான் வந்தாக வேண்டும். பார்வி, என் கையினாலேயே உன்னை துடிக்க துடிக்க விட்டினேனே என்று கோபமா? என்னோடு பேச மாட்டாயா? கண்மணி, உன் அப்பா, அருமை அப்பா, உன்னை அழைக்கிறேன், ஓடி வா. அப்பா, நான் கைலாசத்துக்குத்தானே போகிறேன் என்றாயும். ஆமா, என் ஐயன் திருவடியில் தான் சேர்ந்திருப்பாய். அவரிடம் முறையீடு, ஒரு அடியார் உண்டு. 6 மாதமாக கொதிக்கும் கும்பியுடன் காத்திருக்கிறார். அவருக்கு அபராதியாக கூடாது என்று சொல்லி அவரிடம் முறையிட்டு உத்தரவு பெற்றுக் கொண்டு ஓடிவார். கண்ணே, சீரானா, அவனருடன் வந்துவிடு. செல்வமே வா, செல்வமே வா.
பரப்பும் பெரும் தொண்டு புரிவாயாக. உரிய காலத்தில் உங்களை எம்மிடம் அழைத்துக் கொள்கிறோம்.